ஹாய் எவ்ரிவன், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு முக்கியமான சந்தோஷமான அக்கேஷன். அது என்னென்னா, நம்ம சேனல் வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். அது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ்னால் கிடைச்சது. அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் எங்களுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ப்ரீ சீசன் ட்ரைனிங் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ப்ரீ சீசன் என்னென்னா, ஒரு டீமோ ஒரு கேம்புக்கு அசம்பிள் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேயர் எப்படி தன்னை தயார்படுத்திக்கிட்டு அந்த கேம்புக்கு போகணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிலர் என்ன பண்ணுறாங்க, நேராக கேம்பில் போய் ஃபிட் ஆகிக்கலாம், அதுக்கப்புறம் ஆடிக்கலாம்னு பார்க்குறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு கேம்புக்கோ ட்ரைனிங் செஷனுக்கோ டீம் ட்ரைனிங்க்கோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளை எப்படி தயார்படுத்தி போகிறதுங்கிற பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இப்போ ப்ரீ சீசன் ட்ரைனிங் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி, முதல்ல நம்ம ஹாக்கி ஃபிட்னஸுக்கு என்னென்ன தேவையான ஃபவுண்டேஷனல் பில்லர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, என்டூரன்ஸ், மொபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி, ஸ்ட்ரென்த், பவர், ஸ்பீட் அண்ட் அஜிலிட்டி, இந்த ஏழும் தான் ஹாக்கி ஃபிட்னஸுக்கு அடிப்படையான தூண்கள், ஃபவுண்டேஷனல் பில்லர்ஸ் அப்படிம்போம். அந்த ஃபவுண்டேஷனை எப்படி டெவலப் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கிறத நம்ம இப்போ வரப்போகிற செக்மெண்ட்டில் பார்ப்போம். ஓகே, ப்ரீ சீசன் எப்படின்னா, ஒரு பிரேக் முடிச்சுட்டு வரீங்க. இப்போ நம்ம கோவிட் சுச்சுவேஷனில் ரொம்ப லாங் பிரேக் விட்டு வந்துருக்கோம். பிரேக் முடிஞ்சு அகெயின் கம்மிங் ஃபார் ட்ரைனிங், ஒரு டீம் ட்ரைனிங்கோ ஒரு கேம்புக்கோ, ஸ்டேட் கேம்ப், இந்தியன் கேம்ப், அந்த மாதிரி போகிறதுக்கு முன்னாடி நம்மளை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஃபவுண்டேஷனல் பில்லர்ஸ் என்னங்கிறத சொன்னோம். அதே மாதிரி ஒரு ப்ரீ சீசனில் ஒரு நாலு வீக் ரன் ஓடி 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 வந்து நம்ம ஃபிட்னஸ்ஸாக பண்ண முடியாது. ஏன்னா வந்து அது சில தொந்தரவுகளை கொடுக்கும், அந்த தொந்தரவுகள் இன்ஜுரி வரைக்கும் கொண்டு போய் விடும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி அந்த 5 கிலோமீட்டர் டெய்லி ஓடுறது அப்படிங்கிறது வந்து ஹாக்கி ஃபிட்னஸுக்கு வந்து ஒத்து வராது. ஏன்னா அது வந்து ஒரே ஸ்பீடில் அந்த லாங் டிஸ்டன்ஸ் ஓடும் போது நம்ம ஹாக்கிக்கு தேவையான ஃபிட்னஸ் கிடைக்காது. ஸோ இது பற்றின வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்குறோம். ஸோ அந்த வீடியோ கார்டில் போடுறோம், அதையும் பாருங்கள். ஸோ இப்போது அதே மாதிரி டெய்லி எவ்ரிடே ஸ்ப்ரிண்ட்டு ஸ்பீடு பண்ணாலும் அதுவும் வந்து இன்ஜுரிஸுக்கு வழிவகுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, இதில் நம்ம ஃபஸ்ட்டு முக்கியமான என்னது பார்க்கணும்னா, இம்ப்ரூவிங் ஸ்பீட் என்டூரன்ஸ். ஸ்பீடு என்டூரன்ஸை எப்படி பண்ணுறது, எவ்வளோ ரெப்புடேஷன், எத்தனை நாள் பண்ணுறத பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 6 செஷனில் நம்ம வந்து வி கேன் கெட் இன் டு ப்ரீ சீசன் ஃபிட்னஸ். 6 செஷனை 2 வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாரமாக பண்ணும்போது 6 செஷன் கம்ப்ளீட் ஆகுது. அதில் பண்ணும்போது நம்ம பொறுமையாக தான் பண்ணணும். ப்ரீ சீசன் ஃபிட்னஸ் பண்ணும்போது ரஷ் பண்ணக்கூடாது, பொறுமையாக போகணும். சிலர் பண்ணுவாங்க, ஒரே நாளில் ஸ்டெப்ஸு, ஸ்பீட் என்டூரன்ஸ், ஸ்கிப்பிங் எல்லாமே சேர்ந்து ஒரே நாளில் பண்ணுவாங்க. அஜிலிட்டி, மொபைல் எல்லாம் கம்மெண்ட் வந்து அது வந்து எந்த விஷயத்துலேயும் அது ஹெல்ப் பண்ணாது ஃபிட்னஸ் லெவலுக்கு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் போகும்போது தான் வந்து நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீட் என்டூரன்ஸ் வந்து 6 செஷன், வாரத்தில் 2 செஷன், 3 வாரத்துக்கு பண்ணணும். ஓகே ஓகே, ஸ்பீட் என்டூரன்ஸ் எப்படி டெபிக்கலாக இருக்கும்னா, வந்து 10 செகண்ட்லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் அந்த ஒரு செஷன் இருக்கும். அது வந்து 70 to 100% இன்டென்சிட்டியோடு இருக்கும். மேலும் அந்த ஓவரால் ஸ்ப்ரிண்டிங் டிஸ்டன்ஸ் வந்து 600 meters to 2000 meters வரைக்கும் இருக்கணும். ஸோ இதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுக்குறேன். ஆப்ஷன் 1 வந்து 5 meter, 10 meter, 15 meter ஷட்டில் ரன். இது வந்து எவ்வளோ குயிக்காக நம்ம பண்ணுறோமோ அவ்வளோ கூட நம்ம நம்மளுடைய ஸ்பீட் என்டூரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஒரு ரெப்புடேஷன் வந்து ஃபிஃப்டீன் மீட்டர் ஷட்டில் ரன்னா 15 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அப்புறம் 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் அகெயின் ஒரு மூணு ரவுண்ட்ஸ் பண்ணுறீங்க. அப்புறம் 30 செகண்ட் ரெஸ்ட் பிட்வீன் ஈச் ஒன், மூணு ரவுண்ட் பண்ணும்போது 3 ரவுண்ட் வந்து ஒரு செட்டு. தென் யூ கேன் கோ ஃபார் 2-3 times 2-3 minutes ரெஸ்ட்டு அண்ட் டோட்டலாக வந்து 3-8 sets பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி எஃபெக்டிவ். ஆப்ஷன் 2 இஸ் விண்டர். அதாவது விண்டர் நம்ம சொன்னால் ஃபுல் பிச்சில் பேஸ்லைன் டு 25 அண்ட் பேக், தென் பேஸ்லைன் டு சென்டர் அண்ட் பேக், பேஸ்லைன் டு 75 அண்ட் பேக், அண்ட் பேஸ்லைன் டு அந்த அதர் பேஸ்லைன் அண்ட் பேக். இது வந்து உங்களுக்கு 2 minutes பண்ண முடியுமான்னு பார்க்குவோம்.
ஸோ இதில் இன்டென்சிட்டி ஹையாக இருக்கணும்னா மேக்ஸிமம் 2 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம அந்த ஃபுல் செட் ஆஃப் ஷட்டில் ரன்ஸை முடிச்சாகணும். இந்த இன்டென்சிட்டி லெவல் வந்து எலீட் பிளேயர்ஸ், இன்டர்நேஷ்னல் லெவல் ஆடுற பிளேயர்ஸ் 1 மினிட் 30 செகண்ட்ஸில் பண்ணுறாங்க. ஸோ அதை டார்கெட்டாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த 2 மினிட்ஸ் to 1:30 நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்பீட் எண்டியூரன்ஸ். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம். உங்களுக்கு அந்த ஒரு வீக்லி பிளான் எப்படி இருக்கணுங்கிறத ஒரு அவுட்லைன் கொடுக்குறோம். வீக்லி பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னா 2 to 3 ஸ்பீட் எண்டியூரன்ஸ் செஷன்ஸ் வித் ஹாக்கி ஃபிட்னஸ் அண்டு ஹாக்கி ட்ரைனிங். நெக்ஸ்ட்டு 1 into 30 minute கார்டியோ, அதாவது கண்டினியூஸ் ரன், ஒரு 30 மினிட்ஸ் கண்டினியூஸ் கார்டியோ ரன். தென் 1-2 ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செஷன் டு மெயின்டைன், அந்த ஜிம் செஷன் வந்து ஷுட் பி மெயின்டைன். அது 2 செஷன், 1 to 2 செஷன்ஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். தென் 1-2 செஷன் வந்து ஆக்டிவ் ரிக்கவரி செஷன். அதில் வந்து என்ன பண்ணும், ஸ்விம்மிங், யோகா அண்ட் த ஃபோம் ரோலிங் அதெல்லாம் பண்ணோம்னா அந்த செஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் ஒவ்வொரு நாளும் அந்த வீக்கில் என்ன பண்ணுங்கிறத இப்போ சொல்கிறேன். மண்டே கேன் பி வித் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், டியூஸ்டே ஹாக்கி ட்ரைனிங் வித் அந்த கிரைண்டர், அந்த ஃபுல் பிச் ஷட்டில் ரன்ஸ் பண்ணுறது. தென் வெனஸ்டே வில் பி ஆக்டிவ் ரெக்கவரி, ஃபோம் ரோல், வாக்கிங், ஸ்ட்ரெச்சிங் அந்த மாதிரி வச்சுக்கணும். தேர்ஸ்டே ஹாக்கி ட்ரைனிங், 10 பிச் லென்த்ஸ் இன் டைம் பண்ணணும் ஹாக்கி ட்ரைனிங் வித் பால். அப்புறம் ஃப்ரைடே வந்து லோ இன்டென்சிட்டி அந்த கார்டியோ கண்டினியூஸ் ரன், தட் வில் பி 30 மினிட்ஸ் ரன்னிங். தென் சாட்டர்டே ஸ்பீட் எண்டியூரன்ஸ் செஷன் வித் அந்த 5, 10, 15 மீட்டர் ஷட்டில்ஸ். அந்த ஸ்பீட் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம்னா 20 மீட்டர்ஸ் ஆகிக்கலாம். அதில் இன்னொரு ஆப்ஷன் வந்து 20, 30, 40 மீட்டர்ஸ் அண்ட் 40 மீட்டர்ஸ் ஸ்ப்ரிண்ட்ஸ், ஷார்ட் ஸ்ப்ரிண்ட்ஸ் பண்ணலாம். தென் சண்டே கேன் பி ஆக்டிவ் ரெக்கவரி வித் யோகா, ஸ்விம்மிங் அண்ட் ஃபோம். ஓகே, இந்த ப்ரீ சீசன் ட்ரைனிங்னால நமக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னென்னா 50-50 பால், வந்து பாதி பாதி சான்ஸ் இருக்கிற பால் வந்து எடுக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது அந்த 5, 10 and 15 மீட்டர்ஸ் ஷட்டில் ரன் பண்ணுறது மூலமாக. தென் நெக்ஸ்ட் அந்த ஃபுல் பிச்சு ஷட்டில் ரன் போகிறதுனால வந்து த்ரூ அவுட் த கேம் வந்து நம்ம வந்து ஃபுல் எனர்ஜியோடு எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 2 ஸ்பீட் அண்ட் எண்டியூரன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகும்போது நமக்கு நல்ல ஹாக்கி ஃபிட்னஸ் வந்து நல்லா கிடைக்குது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். மேலும் இது வந்து உங்களுக்கு வாரத்தில் 2-3 அந்த ஸ்பீட் செஷன் மட்டும் பண்ணுங்கள், ஓவராக பண்ணி வந்து பர்ன் அவுட் ஆகி இன்ஜுரிஸ்க்கு லீடிங் ஆகிக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரீ சீசனில் பண்ண வேண்டியது அளவாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோயிங் இன் டு த சீசன் இட் வில் பி அ வெரி ஹெவரி சக்ஸஸ்ஃபுல் சீசன். ஸோ விஷ் யூ ஆல் அ குட் ஹாக்கி சீசன் அஹெட். மேலும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் மீட் பண்ண வரைக்கும் பை.